ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இது வந்து ஓட்டிங் அனாலிசிஸ் வீடியோ. ஸோ நான் எப்பயுமே வந்து 6:30 பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு ஏன் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசீமுக்கும் விக்ரமனுக்கும் வந்து பயங்கர ஒரு ஃபைட்டு. ஸோ அசீம் வந்து பிக் பாஸ் அடுத்து சொல்கிற வரைக்கும் நான் டாஸ்க் பண்ண மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அசீம் அப்படிங்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப கிளீனாகவே வந்துருச்சு. ஒரு 15 பேர் சேர்ந்தே வந்து அசீமில் வந்து டார்கெட் பண்ணாங்க. ஸோ இதை பற்றினா ஒரு விரிவான ரிவ்யூவை நான் நைட் வந்து பேசுகிறேன், ஓகேங்களா? நைட் வந்து நான் எபிசோட் ரிவ்யூ ஒன்றும் பண்ணலாம். அதற்கு முன்னாடி அசீம் வந்து இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் என்னென்னா, பிக் பாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் பேசின பிறகு தான் இவர் வந்து ஆடுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அசீம் இல்லாமல் மிச்சம் எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து ரொம்ப ஜாலியாக அவங்களுடைய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க பிரேக் பண்ண மாதிரியே ஒரே ஒரு பாயிண்ட்ல அசீம் வந்து பிரேக் பண்ணி தனியாக உட்கார வச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தோணுது. ஸோ ஓகே, பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓட்டிங்ல யார் வந்து முன்னாடி பின்னாடி அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதுல அசீமுக்கு காலையில இருந்து இப்போ கொஞ்சம் ஓட் 1% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 37% இருந்தது, கிட்டத்தட்ட 175,000 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காரு. ஆனால் ஸ்ட்ராங்கான பொசிஷனில் அவர் வந்து லீடிங்கில் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் அப்படி இருந்தாலும் ஓட் டிக்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஓட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த டாஸ்க், இந்த 1 hour எபிசோடு தாண்டி அவருக்கு ஓட் வந்து நீடிக்குமா இல்லை ஓட் வந்து ட்ராப் ஆகுமா அப்படிங்கிறது இந்த 1 hour எபிசோட் பார்த்துட்டு தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அசீம்க்கு அப்புறம் வேற யார் இருக்கா செகண்ட் பிளேஸ் தானா? ஜெனனி. ஸோ ஜெனனிக்கு ஸ்டேபிளாக தான் போகுது, அதே 16% தான் இருக்காங்க, 78,000 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 78,000 அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ சாதாரண நம்பர்ஸ் கிடையாது. ஆனால் ஜெனனிக்கு உண்டான நம்பர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஜெனனிக்கு வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஓட்டிங் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ அமுதுகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுனால மேபி அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஓட்டிங் அப்படிங்கிறது ஒரு அமௌண்ட் இருக்கும், ஒரு ஓட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து உளும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. பட் இருந்தாலும் அசீமை முந்த முடியுமா, இந்த டாஸ்க் அசீமுக்கு பின்னடைவு வந்து கொடுக்குமா அப்படிங்கிறத இந்த டாஸ்கோட இன்னைக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் நம்ம நாளைக்கு தெரியும். ஸோ ஜெனனி கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிறாங்களா, இல்லை ஜெனனி கொஞ்சம் பின்னாடி இறங்குறாங்களா, இல்லை வந்து முன்னாடி போறாங்களா அப்படிங்கிறதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும், சரிங்களா? அடுத்து 3rd பிளேஸ் கதிரவன். உள்ள வந்து அப்படியே ஒரு பொம்மை மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காரு, எது கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே வந்து போயிட்டு இருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே வந்து பண்ணுறது இல்லை. டாஸ்கில் ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. பட் இன்னைக்கு சில விஷயங்கள் வந்து பேசினார் ஓப்பனப்பா, தனம் கிட்டேயும் ஆயிஷா கிட்டேயும் அசீம் கிட்டேயும் வந்து இந்த டாஸ்க் சண்டை போட்டாங்கல்ல, அதுக்கு எடுத்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ மேபி மக்களுக்கு வந்து அந்த ஒரு புரிதல் இருக்குது போல், ஓகே கதிரவன் ஓகேப்பா ஓரளவுக்கு பேசுகிறான்ப்பா அப்படின்ற மாதிரி. அதனால் ஒரு 50,000 ஓட்டு போட்டு அவரை வந்து 3rd வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ 4th இடத்தில் தனலட்சுமி இருக்காங்க. இவங்க வந்து 43,000 வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க. பட் தனலட்சுமிக்கு இவ்வளோ ஓட்ஸ் அப்படிங்கிறது காரணம் வந்து அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் என் கேமை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. நேற்று கொஞ்சம் வந்து வேதாளம் முருங்கை மரம் ஏறுச்சு நைட்டு, ஆனால் விக்ரமன் வந்து கொஞ்சம் சுதப்பினதுனால அவங்க மேலே அந்தளவுக்கு வந்து ஹேட் வந்து திரும்பல, அதனால் அவங்களுக்கு வந்து ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போட்டாங்க. ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது நமக்கு வந்து பார்க்குறப்பையும் வந்து தனலட்சுமிக்கு. சரி, 4th வந்தது பெருசு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் தட்ஸ் ஓகே, அவங்களுக்கு மீறின வாக்குகள் தான் அவங்களுக்கு. ஸோ இது வந்து ட்ராப் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ட்ராப் ஆகாது. இவங்க இந்த வாரம் கன்ஃபார்மாக சேவ் ஆயிடுவாங்க. இப்போ 5th இடம் தான் போட்டிக்கான ஒரு இடம். 5th இடத்துக்கு குவென்சி வந்துட்டாங்க, 36,000 வாக்குகள் ஆயிஷாவுக்கு கீழே தள்ளிட்டாங்க. ஆயிஷாவோட ஒரு 300 வாக்குகள் அதிகமாக, ஏன்னா குவென்சி நேற்று ஸ்ட்ராங்காக பாயிண்ட் வச்சாங்க. அவங்களுடைய கேம் அப்படிங்கிறது வேற லெவலில் பெர்ஸ்பெக்டிவாக வந்து இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. குவென்சினா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, குவென்சினா ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க, குவென்சினா தூங்க மாட்டாங்க, 30 நாள் தூங்கிட்டு இருக்கவங்க திடீர்னு முடிச்சாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அவங்களுடைய பங்களிப்பு இருந்தால் ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ரெடி. ஸோ குவென்சியாக சும்மா கிரிட்டு கிரிட்டுன்னு தூக்கிட்டாங்க. கீழே இருந்தாங்க லாஸ்ட்ல இருந்த குவென்சி, நிவாஷினியை தாண்டி, ராபர்ட் மாஸ்டரை தாண்டி, ஆயிஷாவை தாண்டி இப்போ 6th இடத்துக்கு நோக்கி முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பட் ஆயிஷாக்கு ஏன் ஓட்டு வரல அப்படிங்கிறது தெரில. ஏன்னா அவங்க எப்போ ஆயிஷாவாக இருக்காங்க, எப்போ வந்து அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆயிடுறாங்க. அது பார்க்குறப்ப என்னடா அது அப்படின்ற மாதிரி திடீர்னு வந்து அழுதுறாங்க உட்காந்து. ஸோ அவங்க வந்து ஒரு மிக்சடு மூடாக இருக்கிறதுனால அவங்கள நம்மளால வந்து கணிக்க முடியல. ஸோ அதே தான் ஆடியன்ஸ் பல்ஸும் சரி, ஆமாம் இந்த பொண்ணுக்கு ஓட்ட போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு புரிதலில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது, ஓகேங்களா? ஸோ ஆயிஷா, ஸோ ஆயிஷா 6th இடத்துல இருக்காங்க. அப்போ 7 யாரு? நம்ம ராபர்ட் த மாஸ்டர், அப்புறம் நிவாஷினி.
ஸோ இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தன் வெளியே போவாங்க. ரெண்டு பேருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஆயிஷாவுக்கும் சரி ராபர்ட் மாஸ்டருக்கும் சரி நிவாஷினியும் சரி. 5, 6, 7, 8 36,000 அப்புறம் 31,000 தான் ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ், ஒரு 5,000 ஓட்டு தான் லாஸ்ட் ரெண்டு பேருக்கும், ராபர்ட்டுக்கும் சரி நிவாஷினியும் சரி ஆயிஷாவையும் அப்புறம் வந்து இவங்களையும் பீட் அடிக்கிறதுக்கு சரிங்களா. ஆயிஷா பீட் அடிக்கிறதுக்கும் அப்புறம் குவென்சியை பீட் அடிக்கிறதுக்கும் எனக்கு தெரிஞ்சு குவென்சி கொஞ்சம் போயிடுவாங்க. ஆயிஷாவுக்கு இந்த டாஸ்க் வந்து எப்படி கை கொடுக்க போகுதா இல்லை திருப்பி கீழே இறங்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ டக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். அசீம், ஜனனி, 3rd பிளேஸ் வந்து கதிரவன், தனலக்ஷ்மி, 5th வந்து குவென்சி, ஆயிஷா 6th, 7th வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட், 8th நிவாஷினி. இதுதான் வந்து இப்போதைக்கு நமக்கு கிடைத்த கேட்டகரி ஓகேவா. ஸோ இதில் முதல் 2 போட்டிக்கு கன்ஃபார்மாக போட்டி இருக்குது, ஏன்னா அசீமுடைய அந்த வார்த்தைகள் அவர் பேசின அந்த விதம் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ அதனால் ஜனனிக்கு முதல் தடவை டாஸ்கில் போல்டாக எதிர்த்து ஒரு பொண்ணு குரல் கொடுத்துருக்கு, படத்தளபதி நீங்கள் விசாரணைகளை வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொன்ன அந்த ஜனனி கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும், ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும் நிறைய பேருக்கு. ஸோ அதனால் மேபி அவங்களுக்கான அந்த புஷ் வந்து கிடைக்கலாம். ஸோ அந்த முதல் 2 இடம் கொஞ்சம் போட்டி இருக்க தான் செய்யுது. அடுத்து வந்து 3-4 கதிரவனை இவங்க தொடுறது அப்படிங்கிறது பாசிபிள் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி தோணுது, அவர் ஸ்டாண்டர்டாக 3rd இடத்துல நின்று வரும் தான் தோணுது எனக்கு. ஆனால் 4, 5, 6 தனலக்ஷ்மி, ஆயிஷா, குவென்சி இவங்க 3 பேருக்கும் செம போட்டி இருக்குன்னு தோணுது எனக்கு. ஏன்னா தனலக்ஷ்மிக்கும் குவென்சிக்கும் ஆயிஷாவுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 5,000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ். அப்படிங்கிறப்ப இன்னைக்கு ஏதோ ஸ்ட்ராங்காக உடச்சி பேசுனாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கான ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கிரிட்டு கிரிட்டு அவங்களுக்கு வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆயிஷா இப்பயும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் அவங்க சில விஷயங்கள் கொஞ்சம் வந்து போல்டாக பேசுகிறாங்க, அனலைசிஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு கூட அசீம் கிட்ட போய் வாண்டடாக போய் வங்கிழுத்து என்ன காட்டிக்கணும் கண்டுபிடிக்கணும் அப்படிமா எதிர்பார்க்குறாங்க. தனலட்சுமி அப்படியே தான், ஸோ எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ லாஸ்ட்டாக ராபர்ட்டா நிவாஷினியா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது இப்போ. ஸோ குவென்சி சேஃப் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கிட்டத்தட்ட 5,000 வாக்குகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டம். அதே மாதிரி ஆயிஷா இன்னும் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, ஒன்று ஆயிஷா எலிமினேட் பண்ணுறது சரிங்களா, அப்படி இல்லையா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிவாஷினியை வெளியேற்றுறது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ ராபர்ட் மாஸ்டர் கண்டிப்பாக சேவ் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் ரொம்ப க்ளோஸாக தான் போயிட்டுருக்கு, ராபர்ட் மாஸ்டர் நிவாஷினி இவங்க ரெண்டு பேர் பயங்கர க்ளோஸாக தான் போயிட்டுருக்கு. ஸோ டாஸ்க்கு முடிவின் படி இவங்களுடைய எலிமினேஷன் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதை நான் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். ஸோ அசீமுக்கு இந்த டாஸ்க் கண்டிப்பாக கொஞ்சம் பின்னடைவை வந்து சந்திச்சுக்கிறாரு, ஆனால் ரொம்ப அவருக்கு ஓட்டு வந்து குறையல, அவர் ஸ்டேபிளாக தான் போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ இனிமேல் நாளைக்கு நம்ம எப்பயும் பார்ப்போம்ல ஒரு 4 மினிட்ஸ் ஓட்டிங் அனாலிசிஸ் தான். ஸோ இதுதான் ஆஃப்டர் டாஸ்க் உடைய ஃபீலிங். ஸோ கண்டிப்பாக யாருனாலும் எப்படினாலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு ஓட்டிங் அனாலிசிஸ் நமக்கு உணர்த்துற ஒரு விஷயம். யாருனாலும் எப்படினாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து லாஸ்ட் பொசிஷன் வரைக்கும் சுவாரஸ்யமாக இருக்குது, அதுதான் நமக்கு வேணும். ஏன்னா டெய்லி ஆமாம் இவள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு போயிடக்கூடாது, டெய்லி ஒரு சுவாரஸ்யம் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னுடைய ஃபேக்ட்டு ஃபஸ்ட்டு சேவ்டு வந்து அசீம், கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் எலிமெண்ட் ஆக போகிறது ராபர்ட் மாஸ்டர், நிவாஷினி அப்படி இல்லைனா ஆயிஷா அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.